ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சூப்பர்பான ஃபியூச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே எப்படி போகணும்னா, உங்கள் ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே ஸ்லீப் மோட், அதாவது நீங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கையிலையோ கீழே டேபிள்லையோ வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ செகண்ட்ஸ் கழித்து உங்கள் மொபைல் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லீப் மோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேட்டரி ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைவான செகண்ட்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேட்டரி நிறைய நேரம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதுங்கிறத ஸ்லீப் மோட் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செகண்டாக ரைஸ் டு வேக் எனேபிளில் இல்லைன்னா எனேபிள் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைல் டேபிளில் வச்சுருந்து நீங்கள் கையில் தொட்டு மேலே தூக்கும் பொழுது உடனே மொபைல் ஆன் ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் இது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன், இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா உங்கள் மொபைல் லாக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா இல்லை என்ன டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் மொபைல் மேலே டபுள் டேப், நீங்கள் டபுள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே மொபைல் வந்து ஆன் ஆயிரும். இதில் உங்களுக்கு தேவையானதை நோட்டிஃபிகேஷனோ இல்லை டைமோ பார்த்துக்கலாம். மறுபடியும் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஆஃப் ஆயிரும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் வருது இல்லை டெலகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, வந்ததுக்கு அப்புறமா உங்கள் மொபைல் லாக்கில் இருந்தாலும் ஆன் ஆகணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளான்ஸ் ஃபார் எம்ஐ. இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐ அப்படிங்கிறது இது ரெட்மியில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான செட்டிங். இது அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்பேப்பர் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும், இதனால் உங்கள் பேட்டரி வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எனேபிள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா உங்கள் மொபைல் லாக்கில் இருக்கும் பொழுது டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த டைம் எந்தெந்த ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நியர் அபவுட் ஒரு 4 ஸ்டைல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு மொபைலை எடுத்தோம்னா பேட்டர்ன் லாக்கு இல்லைன்னா தம் ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில், நம்மளால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்லையோ இல்லை நம்ம மொபைல் மிஸ் ஆனாலோ, நம்ம மொபைல் எடுக்கிற ஒரு பர்சன், இது யாரோட மொபைல்னு தெரியல, சரி அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது நம்ம மொபைல் அவங்க ஆன் பண்றதுக்குண்டான வாய்ப்பே நம்ம கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா பேட்டர்ன் லாக்கோ இல்ல தம்போ நம்ம போட்டு வச்சு ஃபிங்கர் லாக்கோ போட்டு வச்சிருப்போம். அந்த டைம்ல இந்த லாக் ஸ்கிரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஒரு கார்டியனோட பேரோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட பேரோ இல்லை உங்கள் சிஸ்டரோட பேரோ ஒய்ஃபோட பேரோ ஹஸ்பண்டோட பேரோ லவரோட பேரோ போட்டு அவங்களோட நம்பரையும் மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, சப்போஸ் டு பி எடுத்த பர்சன் நல்ல பர்சனாக இருந்தால் அவர் கூப்பிட்டு பேசுறதுக்கு இன்னொரு நம்பர் கையில் இருக்கும் பொழுது உடனே இமீடியட்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய கார்டியனோட நேமும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே ஷோ சிக்னேச்சர் ஆன் த லாக் ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் லாக்கில் இருக்கும் பொழுது இந்த ஓனர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு லான்ச் கேமரா. லான்ச் கேமராவோட பர்பஸ் என்னன்னு கேட்டால், உங்கள் மொபைலில் லாக்கில் இருந்தாலும் வால்யூம் டவுன் பட்டனை 2 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பாக்கெட் மோடு. பாக்கெட் மோடு எனேபிள் இல்லைன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. என்ன இதனால் என்ன நம்மளுக்கு யூஸ்னா, நீங்கள் லாக் பண்ணாமல் உங்கள் மொபைலில் பாக்கெட்டில் போட்ட உடனே லாக் ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் இந்த எனேபிள் பண்ணுறது. ஸோ மறக்காமல் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.